फ्रेंड्स वेलकम टू ஈரோடு உமா கிச்சன் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வளமுடன் இன்னைக்கு நம்ம உமா கிச்சன்ல பார்க்க போறது ஏரோயல் ஏரோயல்ல நம்ம என்னென்ன யூஸ்னு பார்த்தலாம் फ्रेंड्स அது வந்து நல்ல நமக்கு பொடுகு வரது சுத்தமா போகும் பெயின் தொல்லையில இருந்து ஃபுல்லா விடுபடலாம் அப்புறம் வந்து இந்த ஹீட்டுக்கு நல்ல தலையில வந்து புண்ணெல்லாம் வரும் கொப்பளம் புண்ணு அதெல்லாம் வரும் அது வந்து வராம இருக்கும் அப்புறம் வந்து ரெகுலரா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த எண்ணெய் நல்லா தேய்ச்சு நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற மாதிரி குளிச்சோம்னா நம்ம உடம்பே நல்ல குளிர்ச்சி ஏற்படும் அது வந்து குளிர்ச்சி ஏற்பட நம்மளுக்கு இந்த ஹீட் கொப்பளம் அதெல்லாம் வராது அம்மை அது மாதிரி நோயெல்லாம் நம்மளுக்கு வராது நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியா வச்சு குளிச்சுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெகுலரா இது யூஸ் பண்ணும்போது சுத்தமாவே பெயின் தொல்லையே இருக்காது பொடுகு சுத்தமா கிளியர் ஆயிடும் அப்புறம் வந்து முடி உதிர்தலும் இது வந்து ஃபுல்லுமே போக்கிடும் பெரியவங்களும் சரி சின்ன குழந்தைகளும் சரி நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு யூஸ் குளிர்ச்சி ஏற்படும் இந்த ஹீட்டுக்கு வந்து இந்த எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க நல்லா ஃபுல்லாக அப்புறம் வந்து அந்த பொடுகும் சுத்தமாக அப்படியே போயிடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது நம்ம உடம்பு குளிர்ச்சியானா கண்ணுக்கு ரொம்பவே நல்லது நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்க நீங்கள் இந்த ஹேர் ஆயில் செய்கிறது ரொம்ப ஈஸி இது மாதிரி செஞ்சு பாருங்க நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் தோட்டத்தில் இந்த ஒரு கத்தாழை செடி அதில் வந்து ஒரு கத்தாழை லீஃப் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த கத்தாழை வந்து பொரிச்சோடனே இப்படி வச்சோன்னே இதில் பார்த்தீங்களா அப்படியே இந்த இது அப்படியே ஒழுகுது பாருங்கள் இது இந்த எல்லோ கலரில் அப்படியே வரும் அது வந்து கெட்டது இது வந்து இருக்கக்கூடாது அதனால் நம்ம அப்படியே கொணர வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒழுகணும்னா அப்புறம் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் நல்லா ஒழுகிடுச்சு இப்போ வந்து நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அளவு கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் இது நல்லா கழுவி விட்டு சரி இந்த அளவு வாஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுருக்கோம் காயட்டும் கடாய் காயட்டும் இப்போ நம்ம 100 ml தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம் விளக்கெண்ணெய் ஒரு 50 ml இதில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே சூடாகட்டும் சூடாகணும்னா நம்ம இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாயிருச்சு இப்போ வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கத்தால ஒரு லீஃபில் பாதி லீஃப் நம்ம எடுத்து கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கொஞ்சம் அப்படியே வதக்கி விடலாம் கொஞ்சம் அப்படியே அதுலேயே சூடாகட்டும் இந்த கத்தாழைலாம் ரொம்ப குளிர்ச்சி தலைக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்பவே நல்லது நம்ம தலைக்கு போட்டால் இந்த ஹீட் எல்லாமே குறைச்சிரும் வெங்காயம் வந்து இந்த முடி உதிரதெல்லாம் தடுக்கும் வந்தோடனே வெந்தயம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுடலாம் அதான் அப்படியே அதிலே அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அப்படியே நுர பொங்கியே வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அப்படியே பொங்கி வெளியே வந்துடும் கொஞ்சம் ரொம்ப பொங்குச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்மில் தான் வைக்கணும் பாருங்கள் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு இந்த நுரையெல்லாம் போகிற விலைக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும் இந்த வெங்காயம் இந்த கத்தாழை இது எல்லாமே நல்லா இதாகிடணும் பாருங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம் இது பொங்கி பொங்கி வரும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் இது பண்ணோம் இல்லாட்டி அப்படியே மேலே பொங்கி வந்துடும் பாருங்கள் இதை இப்படி இது மாதிரி நல்லா வறுபட்டுறணும் எல்லாமே இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருக்கேன் நான்
ஏன்னா அப்படியே இந்த வேப்பிலையை போட்டோன்னா அப்படியே பொங்கி வந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு வேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு ஒரு கை அளவு நம்ம போட்டுக்கணும். போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் அதில் போதும். அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வேப்பிலை இந்த வெந்தயம் எல்லாம் தலையில் புண்ணு வராது, அப்புறம் வந்து அந்த பொடுகு வந்து சுத்தமாகவே போயிடும், அப்புறம் பேன் தொல்லையே இருக்காது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை போட்டு டெய்லியுமே நம்ம டெய்லி எண்ணெய் போடுற மாதிரி இதை போட்டு விட்டுறலாம். வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இது இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி குளிக்கலாம். ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்ல குளிர்ச்சி, நம்மளோட உடம்பே குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த தலை இந்த ஏர்க்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஷைனிங்காக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுருக்கோம், ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இதில் இருக்கட்டும். வேப்பிலை போட்டு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், மீதி எல்லாம் தான் நல்லா வறுபடணும். இந்த எண்ணெய் வந்து நம்ம வாரத்தில் போட்டு தலைக்கு குளிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வெதுவெதுன்னு இருக்கணும், அப்போ தலைக்கு போட்டுக்கணும். போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து வேன் தொல்லையே இருக்காது, அப்புறம் அந்த பொடுகு தலையில் அந்த புண்ணு மாதிரி வரும், அது எல்லாமே போயிடும். இதுக்கு முன்னாடி போட்ட ஏர் ஆயில் நம்ம இதையும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம ஏரும் அப்படியே கருப்பாகவே இருக்கும், நிறைய முடியும் வராது. இது வந்து போட்டால் நல்லா சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட இது முடி வளரும். சரி, இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அது வந்து அந்த பொங்கி வர்றது கொஞ்சம் அடங்கணும், இல்லாட்டி அப்போ தான் ஆஃப் பண்ணணும். இதில் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய்னு 3 எண்ணெயுமே ஆட் பண்ணுறோம். இதில் வந்து 3 எண்ணெயுமே நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது, அப்புறம் வந்து நல்ல ஏர் வந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது, அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த விளக்கெண்ணெய் வந்து கண்ணுக்கு ரொம்பவே நல்லது, நல்ல குளிர்ச்சி, நம்ம உடம்பையும் நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தும். இந்த சம்மர் சீசனில் நம்ம இந்த எண்ணெயை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணோன்னா நம்ம உடம்பே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வந்து எந்த இந்த ஹீட்டு கொப்பளம் இந்த அம்மா அதெல்லாம் எதுவுமே வராது. நம்ம இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தேய்ச்சி நல்ல தலைக்கு எப்பவும் எண்ணெய் வச்சு குளிக்கிற மாதிரி குளித்தோன்னா அது ரொம்பவே நல்லது, நல்ல உடம்பு குளிர்ச்சி ஏற்படும். இந்த ஆயில வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, அது அப்படியே சூடாகிட்டுருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவு நல்லா இங்கே பாருங்கள், இந்த வேப்பிலெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு எல்லாமே நல்லா வறுபட்டுறணும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் பண்ணோம், ஏன்னா இல்லாட்டி அப்படியே பொங்கிடும். சரி, இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, இந்த அளவு போதும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் நம்ம ஆஃப் பண்ணி சிம்லேயே வச்சு இதெல்லாம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இதில் வந்து இறங்கும். சரி, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இது அப்படியே நல்லா பொங்கிகிட்டே இருக்கும். நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இந்த இரும்பு கடாயில் அப்படியே வச்சிடணும். இந்த இரும்பு கடாய் தான் நம்ம வந்து இந்த ஆயில் காய்ச்சறதுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற அயன் எல்லாம் நம்மளுக்கு இதில் நல்லா சேர்ந்து வரும், நல்லா முடிக்கெல்லாம் ரொம்ப அயன் அப்படியே வரும். அதுக்கு தான் நம்ம வந்து இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறோம். இது பாருங்கள், இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பொடுகு பிரச்சனை சுத்தமாக போயிடும். 1 மந்த் நீங்கள் அப்படியே கண்டிப்பாக யூஸ் பண்ணால் பொடுகே இருக்காது, பேன் தொல்லையும் இருக்காது, புண்ணெல்லாம் தலையில் இந்த ஹீட்டுக்கு புண்ணெல்லாம் வரும், அதெல்லாமே நல்லாயிரும். அப்புறம் வந்து முடியும் நல்லா நீளமாக வளரும், சொட்டையானது முடி உதறது எல்லாமே நின்றும். நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஏர் ஆயில் வந்து அதையும் இடையில யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, முடி வந்து நரமுடியே வராது அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு நாள் நம்ம அப்படியே இந்த இரும்பு கடாயில் அப்படியே ஊற வச்சிட்டோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படியே ஊறணும், அப்போ தான் அது வந்து நல்லா அந்த இதெல்லாம் உள்ளே இறங்கும். அந்த எசன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், எப்படி கலரே பாருங்கள், க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. அது இந்த இரும்பு கடாயில் வச்சோன்னா இன்னுமே அதில் வந்து அயன் நல்ல அயன் ஃபுல்லாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம இதை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், வடிகட்டி எடுத்துக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஆயில் வந்து அத்தனை ஒரு குளிர்ச்சியான இது, ரொம்ப நல்லது. இது வந்து பேனே இருக்காது. இது பாருங்கள், நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள் ஆயில் பாருங்கள், க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து கத்தாழை, வேப்பிலை, வெந்தயம், அப்புறம் வந்து
வெங்காயம் பெரிய வெங்காயம் அதெல்லாம் போடுறோம்ண்ணே ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போடுறதுனால அது அந்த கசப்புத்தன்மை வந்து நிறையா இருக்கும், அந்த வாசத்துக்கே வந்து பேனெல்லாம் வராது, வேப்பில் வந்து பேனும் வராது, அந்த பொடுகு சுத்தமாக எடுத்துரும். நல்ல முடி வளர்ச்சிக்கும் இது வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும், நல்ல குளிர்ச்சியை தரும். கத்தாழை வெந்தயம் இது எல்லாமே நல்ல குளிர்ச்சியை தரும். நம்ம தலைக்கு தேய்ச்சி நல்லா குளித்தாலும் அதுவும் நல்ல, நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து தலைக்கு தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். அப்போ இந்த எண்ணெய் வச்சு குளித்தோன்னா நல்ல உடம்பே ஃபுல்லாக குளிர்ச்சி ஆகிடும். இந்த வெயிலுக்கெல்லாம் நம்ம இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் இதை டெய்லி போட்டுவிடுங்க, குளிர்ச்சியும் தரும், அந்த பேனு பொடுகு அது எல்லாமே போயிடும். அப்புறம் வந்து சொட்டையான இடத்துல கூட முடி வளரும், புண்ணு தலையில் புண்ணு இந்த ஹீட்டுக்கு புண்ணெல்லாம் வரும், அதுவும் வராமல் இருக்கும். இந்த எண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க இவ்வளோ யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வேறு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம், இருந்து ஊற்றி வச்சுட்டு நம்ம டெய்லியுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லாம் ஒன்றும் அடிக்காது, அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து நல்ல ஹேரும் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வந்து இது போடுறதுனால நல்ல குளிர்ச்சி ஏற்படுத்தும். நம்ம கண்ணுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. நம்ம நல்ல தலையில் வச்சு எண்ணெய் வச்சு குளிக்கும் போது இது நல்ல குளிர்ச்சி தர எண்ணெய், இது வந்து கண்ணுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து நம்ம உடம்பே நல்ல சூடாயிடும், அந்த சூட்டை வந்து ஃபுல்லாக தணிக்கிறது. அதனால் நம்ம இந்த எண்ணெயை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி, இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.